நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒரு தனியார் ஹோட்டல் இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டலுக்கு கேரளாவை சேர்ந்த குடும்பம் ஒன்று சாப்பிடுவதற்காக வந்துள்ளது. இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஒருவர் ஹோட்டலில் இருந்த பாத்ரூமுக்கு சென்றுள்ளார். அவருக்கு வயது 25 இருக்கும். அப்போது திடீரென ஒரு இளைஞர் பாத்ரூம் பின்பக்கம் சுவற்றில் இருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்திருக்கிறார். இளைஞர் இப்படி பார்த்ததை அந்த பெண்ணும் பார்த்துவிட்டு அதிர்ச்சியானார். பிறகு உடனடியாக சுகாதாரத்தை கொண்ட அந்த பெண் உடனே வெளியே வந்து அந்த இளைஞரை மடக்கி பிடித்து எதுக்காக பாத்ரூமில் எட்டி பார்த்தாய் என்று கேட்டுள்ளார். அதற்கு இளைஞர் பதிலெதும் சொல்லாமல் சாரி மேடம் என்று மட்டும் சொல்லி அங்கிருந்து நகர்ந்துள்ளார். ஆனாலும் ஆத்திரமடங்காத அந்த பெண் உடனடியாக அங்கிருந்த தன் குடும்பத்தாரிடம் விஷயத்தையும் சொன்னார். இதையடுத்து மொத்த குடும்பத்தினரும் இளைஞரை பிடித்து துவைத்து எடுத்தனர். இதையடுத்து பொதுமக்கள் அங்கு சூழ்ந்து கொண்டதுடன் சம்பந்தப்பட்ட பெண்ணின் காலில் விழச் சொல்லி மன்னிப்பு கேட்கவும் சொன்னார்கள். இளைஞரும் அந்த பெண்ணின் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார். எனினும் பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து அவரை சரமாரியாக தாக்கினார்கள். கொடைக்கானல் போலீசுக்கும் தகவலும் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வரும் வரை அந்த இளைஞர் பெண்ணின் குடும்பம் தாக்கிக் கொண்டே இருந்தது. விரைந்து வந்த போலீசார் இளைஞரை பிடித்து விசாரணையை துவங்கினார்கள். அதில் அவர் அந்த இளைஞர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த நம்ஜித் ராஜ் என்பதும் அதே ஹோட்டலில் அவர் வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்தது. இறுதியில் பெண் தரப்பில் புகாரும் கொடுக்கவும் அந்த இளைஞனை போலீசார் கைது செய்து ஜெயிலில் அடைத்துள்ளனர்.